Hey, Purnima. Sir. 6 months சம்பளம் அட்வான்ஸ் உங்க வீட்டுக்கு அமிச்சிருக்கேன். Thank you, sir. நான் சின்சியரா வர்க் பண்ணுவேன். இந்த சம்பளத்துல குடிச்சுக்கோங்க சார். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ நடிக்கிற பாரு, அதான் உன்னை பிடிச்சிருக்கேன். ஐ லைக் இட். Sir, did you ask for water? Water? Who asked for? Go, go, go. Sorry, sir. இப்ராஹிம் ரப்பானி. யார் அந்த பொண்ணு? ஏடா, அவ்வளோ பெரிய மனுஷன் போறது உன் கண்ணுக்கு தெரியல, அது அவர் பொண்ணுடா. இந்த நாட்டோட ஷேக்குங்களுக்கு ரொம்ப சாதாரண ஷேக்கன் தரவர் அவரு. எல்லா இடத்துல அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கடா. கல்ஃபில் எல்லா இடத்துல ஹோட்டல் வச்சிருக்காரா, அதுல இது ரொம்ப சின்ன ஹோட்டல். எப்படா இவ்வளவு பெரிய ஹோட்டல் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கட்டுறாரு? பேட்டி கொடுக்கும்போது சர்வரா தான் வாழ்க்கை ஆரம்பிச்சா அப்படி இப்படி பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா இவர் கூட சர்வரா வேலை பார்த்தவங்க இன்னும் சர்வராவே தான் இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ராய். சார். மிஸ்டர் போஸ். சார். லெட்ஸ் கோ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புழப்பை தேடி இந்த நாட்டுக்கு வந்து ஒரு சர்வராக என் வாழ்க்கை ஆரம்பித்தேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு என் உழைப்பு தான் காரணம். பிகாஸ் ஆஃப் மை டெடிக்கேஷன் அண்ட் யுவர் கோஆப்ரேஷன். லண்டனில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் சேர்மன் மிஸ்டர் முகமது அஷ்ரஃப் அண்ட் ஹிஸ் சன் மிஸ்டர் பஷீர் அகமத் நம்மளோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறாங்க. அதுக்கான எம்ஓயு சைன் பண்ண நெக்ஸ்ட் வீக் வர்றாங்க. நாமளும் அவங்களோட சேர்ந்து 7-star ஹோட்டல் கட்ட போகிறோம். இதுவரைக்கும் யூஏக்குள்ளே இருந்த நம்ப இனிமேல் லண்டன்லேயே எக்ஸ்பேண்ட் ஆக போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பெரிய டஃப் காம்படிஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. என் டாட்டர் ஸ்டடீஸ் முடிச்சு வந்திருக்கா. இனிமேல் இந்த ப்ராஜெக்டில் நிஷாவோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும். யூ ஷுட் ஆல் கோஆப்ரேட் வித் ஹர். ஜேம்ஸ், இதில் 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. டிலே பண்ணாமல் அனுப்பிடு. வீடு கட்டுற வேலை நிற்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்னே. ஒரு உதவி, என் ஃப்ரெண்டு நௌஷாத்துன்னு புதுசாக கல்யாணாயி வந்திருக்கான், அவன் தங்குறதுக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணணும். நல்ல பையன் தானே? நல்ல பையன் தானே. அப்போ சரி. ஜேம்ஸ். அண்ணா மன்சூர். வணக்கம் சார். என் ஃப்ரெண்டு ஆனந்த் ஊர்லேருந்து வந்திருக்கான். இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். ஆள் ரொம்ப திறமையான சார். ஆள் நல்லவனாக இருந்தாலும் சரி, வந்த நேரம் சரியில்லையே. ரிசஷன் வேற, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் டவுனாக இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆளுங்களை கொண்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட்டு போன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா தம்பி, நான் கிளம்பட்டுமா? ஜேம்ஸ். சரிங்கண்ண. மன்சூர், ஆனந்த் நம்ம ஆஃபீஸை பார்க்கட்டும். கண்டிப்பா. இங்கே தான் ஆனந்த், வா. பேக்கப் பண்ணிட்டீங்களா? ஜேம் சார், பேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு சார். நீங்கள் தானே எங்களுக்கு நல்லது செய்யணும். இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? கண் பார்வை தெரியாத உங்களோட திறமை 5-க்கும் 10-க்கும் வீணாயிடக்கூடாதுன்னு உங்கள் எல்லாரும் இங்கே அழைச்சிட்டு வந்தேன். பாடுறவனுக்கு தொண்டை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அவங்க கையை காலை பிடிச்சி கெஞ்சவ முடியும். புரிஞ்சுக்குங்க, ஆடியன்ஸ் அட்ராக்ஷன்லாம் போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு நீங்கள் மட்டும் டமுக்கு டமுக்னு அடிச்சிட்டு இருப்பீங்க? ஆப்ரேஷன் ஆனதும் ஜலீல் மறுபடியும் பாடுவான் சார். இதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் சும்மா இருப்பாங்களா? வேற ட்ரூப்பை கொண்டு வர சொல்றாங்க. சொல்றதை புரிஞ்சுட்டு கிளம்புங்க. இஷா, நாளைக்கு உங்க எல்லாரும் ஏர்போர்ட் கூட்டிட்டு வந்துரு. சரியா? இந்த காலத்துல பாவமே பார்க்க கூடாது. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்தேன். சோ திஸ் இஸ் தி பிளேஸா? எஸ் சார்.
கம்ஃபர்டபிள் ஹியர்? யெஸ் சார். கூல். இத பாரு, இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே பூர்ணிமா. ஓ, ஹாப்பி அனிவர்சரி. உன் விஷஸ் வாங்கறதுக்காக நான் இங்க வரல பூர்ணிமா, புரிஞ்சுக்கோ. வெட்டிங் டே எதுவுமா கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி வரேன்னா என்ன அர்த்தம்? தெரியல சார். என்ன சார் சார்னு சொல்லி கொல்லாத. உனக்கு சுத்தி வளைச்சும் சொல்லிட்டேன், நேராவும் கேட்டுட்டேன். இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன தாண்டி பண்ண முடியும்? சரி வா, கிளப்புக்கு போலாம். என் வெட்டிங் ட்ரீட் தான் தரேன். அது நீங்க உங்க வைஃபோடு வந்து கொடுங்க, நான் வரேன். வருவ பூர்ணிமா, நீ கண்டிப்பா வருவே.